ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது கடலை மாவு லட்டு, அதாவது பேசன் லட்டுன்னு சொல்லுவோம். கடலை மாவு வந்து நம்ம நெய்யில் நல்லா வறுத்துட்டு அது கூட நம்ம நட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு சுகர் பவுடர் ஆட் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள், நம்ம 2 கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். இதில் வந்து பாதி 1 கப் வந்து நம்ம சுகர் எடுத்துக்கலாம். சுகர் வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 20 முந்திரியை நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். 30 ml கீ எடுத்திருக்கேன். இது கூட நம்ம இன்னும் 2 டேபிள்ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம 30 ml கீ எடுத்துக்கலாம். கீ நல்லா உருகினதுக்கப்புறம் நம்ம கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நல்லா கட்டி இல்லாமல் கலக்கி விடுங்க. சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரோஸ்ட் ஆயிரும், பட் மாவு வந்து பச்சை வாசம் வந்து போகாது. பொறுமையாக ரோஸ்ட் பண்ணணும். இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ தான் வந்து அந்த பச்சை வாசம் இல்லாமல் லட்டு வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீ வந்து ரிலீஸ் ஆகும். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டீ கலரிட்டே வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக கீ வந்து ரிலீஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா கட்டி நிறையா இருக்குது. இதை அப்படியே எடுத்து விட்டோம். இப்போ நம்ம நட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து வறுக்கணுன்றல இதுலேயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து அந்த வெள்ளரி விதை அதெல்லாமே நம்ம ஆட் பண்ணலாம். நான் வந்து முந்திரி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது 20 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம பொன்னிறமாக வறுத்துட்டோம். இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகரில் சுகர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுகர் நம்ம பவுடர் மிக்ஸ் பண்ணிட்டோம். இது கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் ஆறணும், கையில் பிடிக்க முடியாது. கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம வேறு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போது கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்குது. இதுலேயே வந்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. அப்படியே நம்ம பொறுமையாக ஆற வச்சு அப்படியே பிடிச்சிக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் அளவு எடுத்து நான் பிடிச்சிட்ருக்கேன். ஒரே டைட்டாக பிடிச்சிங்கன்னா நல்லா பிடிச்சிக்கும். இந்த சைஸில் நம்ம எல்லாமே பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போது லட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துட்டோம். பேசன் லட்டு ரெடி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி அவல் லட்டு செய்ய போகிறோம். அதாவது அவல் வந்து 1 கப் எடுத்துக்கலாம். இது கூட நம்ம பொட்டுக்கடலையும் வேர்க்கடலை வெல்லம் சேர்த்து செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அவல் லட்டுக்கு தேவையான பொருட்கள், நம்ம அவல் வந்து வெள்ளவல் சிவப்பு அவல் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் திக்கான அவல் தான், இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இது லேசான அவல், எந்த அவல் இருந்தாலுமே ஓகே. இதை வந்து நம்ம வறுக்கிறப்ப என்ன ஆகுனா கொஞ்சம் கெட்டியாயிரும், அதாவது அரிசி மாதிரி ஆயிரும். அதனால் நம்ம எந்த அவல் வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து 1 கப் எடுத்துக்கலாம். இதில் 1/2 கப் அளவுக்கு நான் வேர்க்கடலை எடுத்துருக்கிறேன். அதே 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கிறேன். 6 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கிறேன். இந்த அதாவது 200 கிராம் வந்து அவல் எடுத்தோன்னா நம்ம 100 கிராம்ஸ் வந்து வெல்லம் எடுத்துக்கலாம். நான் வந்து இதில் 3/4 வாசி தான் போட போகிறேன். இது ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் அவல் வறுத்துக்கலாம். இது ஆல்ரெடி நான் க்ளீன் பண்ணிட்டேன். இதில் இருக்கிற உமி எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டோம். அதாவது முரம் அது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த உமி ஃபுல்லாக புடைச்சி எடுத்துகிட்டு இதை வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்குது, ஏதோ 1-2 இருக்கும். இதை வந்து நான் ஆல்ரெடி நிறையா இருந்ததை எடுத்துட்டேன்.
இப்போ அவல் வந்து வறுத்துட்டோம். இதை வறுத்துட்டாவே அரிசி மாதிரி நல்லா கெட்டியாயிடும். அப்படியே பார்த்தீங்கன்னா சுருங்கிட்டே வரும். இந்த கை சூடு இருந்தாலே போதும். இது கூட நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலை, நீங்கள் பச்சை வேர்க்கடலையாக இருந்தால் இன்னும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க தனியாக. இதையும் நம்ம போட்டுக்கலாம். இது கூட பொட்டுக்கடலை, இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஒரு 30 seconds வரைக்கும் நம்ம வறுத்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஏலக்காய் நம்ம அரைக்கிறப்ப போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப சத்தான லட்டு, குழந்தைகளுக்கும் நம்ம கொடுக்கலாம். இது வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது. இந்த லட்டு செஞ்சு வச்சுட்டோம், இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அவளோட சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த அளவுக்கு கம்மியாகணும், அரிசி மாதிரியே ஆகிடும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். நம்ம வெல்லத்தை வந்து அதாவது காய்ச்சிட்டு வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 1/4 வாசி தான் ஆட் பண்ணியிருக்கிறேன், ஃபுல்லாக போடணும்னு அவசியம் கிடையாது. இது நல்லா கரைஞ்சிட்டும் நல்லா வெள்ளமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை. சும்மா தண்ணியில் கரைச்சிட்டு நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல அப்படிங்கிறதுனால நான் வந்து நல்லா காய்ச்சிட்டு வடிச்சுக்கிறேன். நல்லா கொதிச்சிருச்சு, இதை அப்படியே கரைச்சிட்டு நம்ம தனியாக வடித்து வச்சுக்கலாம். ஆறிடுச்சு, இப்போ நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். மிக்சியில் அரைச்சி பவுடர் பண்ணிக்கலாம். அரைச்சிட்டோம், இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம பவுடர் பண்ணி வச்சுட்டோம். இது கூட நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விட்டுக்கலாம். ஜாஸ்தி வேண்டியதில் இதுக்கு வெள்ளத்தை நம்ம காய்ச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கிறோம். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெள்ளப்பாகு மீதி ஆச்சுன்னா நம்ம டீயில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்படியே பிசைஞ்சுக்கோங்க. பாகு வந்து சூடாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி கரண்டியில் மிக்ஸ் பண்ணுறேன். ஆறினதுக்கப்புறம் நம்ம கையில் உருண்டை பிடிச்சிக்கலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கலாம். தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இதே போதும். இன்னும் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். மீதி வந்து இந்த வெல்லத்தை நம்ம டீயில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். வெல்லம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது அப்படியே பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் சூடு இருக்குது, அதனால் ஆறினதுக்கப்புறம் அப்படியே உருண்டை பிடிச்சிக்கலாம். ஒரு சிலருக்கு நட்ஸ் பிடிக்கணும், நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதாவது கேஷ்யூ, பாதாம் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இந்த சைஸில் நம்ம பிடிச்சிக்கலாம். இது ஒட்டுச்சுன்னா, ஸ்டிக்கியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக கையில் நெய் கூட தடவிக்கலாம். அவல் லட்டு ரெடி. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.